ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயிலாலு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பைசி கொரியாண்டர் சிக்கன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சிக்கன் பண்ணுறதுக்காக 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி, அப்புறம் அதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா 1 பிடி அளவு ஃப்ரெஷ் மல்லி இலை, 5 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இதை இவ்வளவையும் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்னது சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு 1 பெரிய ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் சூடானதும் 2 பிரியாணியெல்லாம் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் பொன்னிறம் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பொன்னிறம் ஆகிட்டு ஆனதும் நம்ம அந்த சிக்கனை எடுத்து போட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணும். கிளறி விடும்போது இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். நல்லா இந்த கலர் சேஞ்ச் ஆனதும் அந்த நம்ம ஸ்பைஸியாக பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை போடணும். மசாலாவை போட்டு 1-7 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மூடி போட்டு வேக வைக்கண்டாம், ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்துட்டுருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. இதில் எந்த வத்தல் தூளோ வேறு எதுவுமோ சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்க்காமல் இருந்தால் தான் இது ரொம்ப டேஸ்டியாக வேறு லெவலில் இருக்கும். லாஸ்ட் மினிட் ஆகிட்டு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக, நல்ல ஒரு தண்ணியே இல்லாமல் ரொம்ப அழகாக சிக்கன் ரெடி ஆகிட்டு. இப்போ நமக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி ஆகிட்டு 1 தண்ணி கூட இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்களும் 1 தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.